நிறைய லெஜெண்ட்ஸ் நமக்காக இந்த மேடையில் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போ அடுத்தது வழக்கமாக வந்து யாராவது நான் சார் நான் பாடுறேன் சார் அப்படின்னு சொன்னோடனே, ஓ பாடுவியா, சரி ஏதோ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் ஏதோ ஒரு பாட்டுன்னு ஒரு பாட்டுக்கு பல்லவியை வச்சு அந்த பாட்டை எல்லாராலையும் பாட வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிம்பிள் டியூன் அது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பிகாஸ் ரொம்ப பெருசாக ரொம்ப பயங்கரமாக காம்ப்ளிகேட்டடாக டியூன் யோசிக்காமல் எல்லாராலையும் பாடக்கூடிய எளிமையான தமிழில் எளிமையான டியூன்ஸை போட்டு இன்றைக்கும் இவர் பாட்டுக்குன்னு ஒரு தனி ட்ராக் ரெக்கார்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அவர். அவர் வேறு யாரும் இல்லை, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இது வந்து, இது இந்திய அளவிலோ இல்லை இன்டர்நேஷ்னல் அளவில் கூட வந்து இது மிகப்பெரிய ஒரு விழா. அதாவது வந்து ஏறக்குறைய வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா டாப் மியூசிக் டைரக்டர்ஸு, எல்லா சிங்கர்ஸு, எல்லா இசைக்கலைஞர்களும் சேர்ந்து இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு விழா. இந்த விழாவில் வந்து நான் பார்க்கவும் அதை கலந்துக்கிறதுக்கும் வந்து கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான இது தான் நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் லைஃப் டைமில் இது மாதிரி ஒரு விழாவை வந்து நிச்சயமாக வேறு ஒருத்தர் பார்க்க முடியாது, நாங்களும் பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த விழா மிகப்பெரிய விழா. பாலாஜி, லேட்டஸ்ட்டாக உங்களோட மொபைல் ஃபோனில் என்ன பாட்டு ரிங்டோன் வச்சிருக்கேன்? ஓ ஐயோ, ஜஸ்ட் வெயிட்டிங், இது யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சேன். ஒரு சம ஃபோக் சாங் வேணும். சரி சரி சரி, ஓகே. அந்த பாட்டு பாடினது யாருன்னு தெரியுமா? இப்போ நான் தான் பாடினேன். ஆனால் யார் பாடினாங்க அப்படின்னா, யாரோ முருகப்பெருமான் பேர் ஸ்டோட்டு பாடினார். பிரமாதமாக பாடக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள் இந்த பாட்டை பாடினார். முருகா உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் அனைவரும் நமது இசைக்கலைஞர்களை நிச்சயமாக அவர்களது ஒரு திறமைக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு அயல் நாடுகளிலே. அந்த அளவில் இந்த ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியிலே அடியேனும் ஒரு சிறு அணுவை போல எனக்கும் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி.